ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரெண்டிங்கான ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, டபுள் லேயரில் வரக்கூடிய துபாய் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் ஆரம் ட்ரெடிஷனல் ஃபேன்சி லுக்கில் வரக்கூடியது எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். துபாய் ஃபேன்சி கலெக்ஷன்ஸில் டபுள் லேயர் ஆஃப் ஹாரம் வர மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. துபாய் ஃபேன்சி கலெக்ஷன்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெட்டட் ஃபினிஷிங்கில் கட்வொர்க் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கட்வொர்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங் லுக் இருக்கும். நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரியான ரிங்ஸ் மூலயமா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ டபுள் லேயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டிசைன்ஸில் வரக்கூடியது, பட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்மால் ஒன் மீடியம் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு கார்னருமே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு முகப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முகப்பு எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஷேக் ஆகும்போது ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. பிளாக் சைட் நல்லா க்ளோஸ்டாக இருக்குது. எல்லாமே பியூர் 916 கோல்ட் கலெக்ஷன்ஸில் வரக்கூடியதான். சேம் டபுள் சைடுமே உங்களுக்கு அந்த முகப்பு ஃபாலோ ஆகுது. அதே டிசைன்ஸ் தான் உங்களுக்கு கன்யூ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு சக்கரா டிசைன் மாதிரி இருக்கும். ஃபுல்லி உங்களுக்கு துபாய் ஃபேன்சி கலெக்ஷன்ஸில் நெட்ஒர்க் மாடலில் வரக்கூடியதான். ஸோ மேலே வரக்கூடிய டபுள் செயின்மே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிக்ஸடாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ ஷேக் ஆகும்போது அழகாக இருக்கும். மேலே ஜாயிண்ட்டாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு திரும்ப அது ஈஸியாக. ஸோ நம்ம எப்படி நம்ம வேர் பண்ணியிருந்தாலுமே அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேக் செயின் ஃபிக்ஸடாகவே வருது. இதனுடைய வெயிட் 57 கிராம்ஸ், 14% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான ஹாரம் எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி சாரீஸ் அண்ட் சில்க் சாரீஸ்லாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இது அதுலேயும் இன்னொரு பேட்டர்ன், இது ஃபுல்லி உங்களுக்கு கட்வொர்க்கில் ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் ஃப்ளவர் மிக்ஸ் பண்ண மாதிரியான பேட்டர்ன் தான். ஒவ்வொரு செயின்லையுமே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரியான ஜாயிண்டில் ரிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே முகப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய முகப்போட கட்வொர்க் டிசைனை நல்லா தூக்குற மாதிரி பார்வையாக ஸ்டார் ஸ்டார்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் லேயரில் முடிகிற மாதிரியான கண்டினேஷன் வருது. இது லைட் வெயிட்டில் வரக்கூடியது தான். ஸோ இதனுடைய வெயிட் 52 கிராம்ஸ், 14% வேஸ்டேஜ் வரக்கூடியது. டபுள் லேயரில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்மால் ஒன் பிக் சைஸஸில் கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த அடுக்கு மாலை மாதிரி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போது கோல்ட் பால்ஸ்லேயே வரக்கூடிய லேயர் ஹாரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கோல்ட் பால்ஸில் அரும்பு டிசைன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சென்டரில் மட்டும் உங்களுக்கு 4 பால்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு லேயர்லையுமே அந்த கவுண்ட்டை வந்து சைஸஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வரக்கூடிய லேயரில் மட்டும் பிக் சைஸ் அந்த மாதிரி சைஸ் வந்து வேரியேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே டிசைன்ஸில் ஃபாலோ ஆகி சைடில் முகப்பு வருது. அதில் உங்களுக்கு ஜர்கான் ஸ்டோன் அண்ட் எனாமல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஸ்டோன் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க். இந்த கலரில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளிட்டரிங் ஒர்க் பண்ண மாதிரியான எனாமல் ஃபினிஷிங். அதுக்கப்புறம் டபுள் லேயரில் செயின் ஃபாலோ ஆகுது. ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக இருந்துச்சு. இதனுடைய வெயிட் 69 கிராம்ஸ், 14% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோன்ஸ் எவ்வளோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களோ அதாவது வந்து நம்ம என்ன வெயிட் போட்டுருக்காங்களோ கேரட்டுக்கு 600 ருபீஸ் கிட்ட நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே முகப்பு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கலெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போதுமே 5 லேயர்ஸில் வரக்கூடிய ஹாரம் பேட்டர்ன் தான். இது உங்களுக்கு கட்வொர்க் ஃபினிஷிங்கில் கிளிட்டரிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கோல்ட் பால்ஸுமே நல்லா அட்ராக்டிவான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு சேமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் கிட்டக்க போய் பார்த்தீங்கன்னா நல்லா மைனூட்டாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முகப்பும் வருது, உங்களுக்கு நல்லா ஜாயிண்டட் தெரிகிற மாதிரியான லேயர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ட்ரம் மாதிரி டிசைன்ஸ் கொடுத்து இந்த முகப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கிளிட்டரிங் ஒன் சைட் கட்வொர்க் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ். இதில் டபுள் லேயர் ஆஃப் முகப்பு வருது. ஒன்றும் பிக் சைஸ் ஒன் ஸ்மால் சைஸஸ்லாம் வரக்கூடியது. டபுள் லேயரில் முடிகிற மாதிரியான செயின் லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 லேயரில் ஸ்டார்ட் ஆகி 5 லேயர்ஸில் முடிகிற மாதிரி இருக்குது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயினும் வந்து கொடுத்துருக்காங்க. இது நார்மல் பேக் செயின் மாதிரி இருக்காது. நம்ம எப்போயும் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியான செயின் வியூவில் ரொம்பவே டிஃப்ரெண்டான கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா கெட்டியாக இருக்கும், உங்களுக்கு லைஃப் வரும். இதனுடைய வெயிட் 48 கிராம்ஸ், 12% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஜுவல்ஸுக்குமே மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபேன்சி லுக்கில் வரக்கூடிய பென்டன் வித் ஹாரம் பேட்டர்ன் தான். பென்டன்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் டிசைன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங் டைப்பில் வரக்கூடியது. கீழே குட்டி குட்டி கோல்ட் பால்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. சைடில் வரக்கூடிய டிசைன் பார்த்தீங்கன்னா சந்திரன் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ஃப்ளவர் ஃபாலோ ஆகி சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒரு கொடுத்துருக்காங்க. கெம் ஸ்டோன் மாதிரியே இருக்கு, பட் ரூபி அண்ட் க்ரீன் எமரால்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது தான். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கேரட்டுக்கு 600 ருபீஸ் கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சைடுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் பால்ஸில் செயின் ஃபாலோ ஆகிற மாதிரி டிசைன்ஸ் வருது. கொஞ்சம் தள்ளி தள்ளி உங்களுக்கு கலந்த ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூபி அண்ட் க்ரீன் எமரால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய வெயிட் 60 கிராம்ஸ், 16% வேஸ்டேஜ் வரக்கூடியது. டேக்லேயே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஜுவல்ஸ் பேக் சைடுமே உங்களுக்கு 916 ஆல்மா சேல் பண்ணியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ட்ரெயில உள்ள கலெக்ஷன்ஸ் தான். இது ஃபுல் வெட்டிங் செட்னு வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் செப்பரேட்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் செட்டோடையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த தேர்ட் வரக்கூடிய ஹாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ரோடியம் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும், பட் ரோடியம் ஃபினிஷிங் கிடையாது. ஸோ உங்களுக்கு கட் ஒர்க்கோட டிசைன்ஸ் அது. இது காஸ்டிங் டைப்பில் வரக்கூடிய ஹாரம். காஸ்டிங் டைப்பில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் நெக்லஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ ஹாரம்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல் கான்செப்டே உங்களுக்கு ஃப்ளவர் பொக்கே இருக்க மாதிரியான லீஃப் டிசைன் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன் சைட் கட் ஒர்க் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய லீஃப், ஒன் சைட் பார்த்தீங்கன்னா எனாமல் ஃபினிஷிங் மாதிரியான ஒரு ஷைனிங்கான ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு மொட்டு மாதிரியான ஒரு ஃப்ளவர் லுக் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைடில் வரக்கூடிய செயின்மே பார்த்தீங்கன்னா கோதுமை பேட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதில் ஃபோர் லேயர்ஸ் ஆஃப் செயின் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரியான ஃபினிஷிங் லுக் வருது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே யூனிக்கான கான்செப்டில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட முகப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வரக்கூடிய த்ரீ லீவ்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் த்ரீ லேயர்ஸ் ஆஃப் செயின்ஸ் ஃபாலோ ஆகுது. இது உங்களுக்கு கோதுமை மாதிரியே இருக்கும். ஸோ இது கேரளா பேட்டர்னில் வர மாதிரியான வியூவில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஆரம் இதெல்லாமே. ஸோ இதனுடைய வெயிட் 107 grams வருது. 14% வேஸ்டேஜ் வரக்கூடியது, ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான காஸ்டிங் டைப்பில் வரக்கூடிய ஹாரம் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மிடில் ஹாரம். ஸோ இதுவுமே காஸ்டிங் டைப் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுனாலே அதுலேயே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதோட நெட்ஒர்க் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் அண்ட் கிளிட்டரிங் ஃபினிஷிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வியூவில் லீஃப் பேட்டர்னில் கொஞ்சம் டிசைன் மாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது உங்களுக்கு திலகம் ஷேப்ல இருக்கும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு டபுள் லேயர் ஆஃப் முடியிற மாதிரியான சைசஸ்ல இருக்கு. உங்க கழுத்துக்கு ஏற்ற மாதிரியான நீங்க சைசஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்வையா போட பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி சிம்பிளா போட பிடிக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஆப்டா இருக்கும். வெட்டிங்லாம் பர்ச்சேஸ் பண்ணு நினச்சா இந்த மாதிரி நீங்க ஃபுல் செட்டோடையுமே எடுத்துக்கலாம். மூணுமே டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ்ல இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மைனூட்டா டிசைன் சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய வெயிட் 49 grams, 14% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ரொம்பவே சூப்பரான லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஹாரம் இது. காஸ்டிங் டைப் தான் இதெல்லாமே. ஸோ காஸ்டிங் டைப்பில் வரக்கூடிய ஹாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து ஒட்டி வர மாதிரியான நெக்லஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் கீழே இறக்கி போட்டு நீங்கள் ஷார்ட் ஆரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ஃபினிஷிங்குமே உங்களுக்கு காஸ்டிங் டைப்பில் வரக்கூடியது. இதில் எனாமல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, லீஃப் பேட்டர்னில் வரக்கூடியது தான். ஃபைனலாக பார்த்துருந்த தேர்ட் ஹாரத்தோட சேம் டிசைன்ஸ் நெக்லஸ்க்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வரக்கூடிய செயின் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டையாக த்ரீ லேயர்ஸில் வரக்கூடிய கோதுமை பேட்டர்னில் டிசைன்ஸ் வருது. ஸோ இந்த நெக்லஸோட வெயிட் மட்டுமே 58 grams, 14% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ஸோ இந்த நெக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரீ லேயர்ஸ் ஆஃப் செட் பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 25 sovereign ரேஞ்சஸில் வரக்கூடியது தான். ஸோ வெட்டிங்க்கெலாம் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காஸ்டிங் டைப் எல்லா ட்ரெஸ்ஸோடையும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெவியாகவும் கிராண்டாகவும் இருக்கும். லென்த்துக்காண்டி தான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்லஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கீழே இட்டு போட்டு ஷார்ட் ஆரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான். யூ ஷேப்பில் வரக்கூடிய ஒரு ஹாரம் பேட்டர்ன், சென்ட்ரல் ஹேங்கிங் டைப்பில் வரக்கூடிய திலகம் ஷேப் ஃப்ளவர் டிசைன் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பேக் சைட் நல்லா க்ளோஸ்டாக இருக்குது, எதையும் பிடிச்சு இழுக்காத அளவுக்கு. இந்த மாதிரியான யூ ஷேப்பில் வரக்கூடிய ஹாரம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸ் தான் ரொம்பவே ஆப்டாக இருக்கும், நல்லா கிராண்டாக தெரியக்கூடிய கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே சைடில் ஃபுல்லாமே உங்களுக்கு மாங்கா டிசைன் ஃபாலோ ஆகிற மாதிரியான பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க. டபுள் லேயர் ஆஃப் முகப்பு வருது, ஸ்மால் அண்ட் பிக் சைஸஸ்ன்னு. ஸோ சேம் பார்த்தீங்கன்னா கோல்ட் பார்ட்ஸில் ஆப்போசிட்ல இருக்க மாதிரியான ஒரு செயின் ஃபாலோ ஆகி குட்டியாக ஒரு ஸ்டார்ஸ் மாதிரியான ஃப்ளவர் பேட்டர்னில் முகப்பு கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட் 79 grams, 12% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எனாமல் ஃபினிஷிங்குமே லெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டோன்ஸ்க்கு மட்டும் கேரட்டுக்கு 600 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூ ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சாரீஸ்க்குலாம் எடுக்கணும்னு நினச்சேன், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஃபேன்சி சாரீஸ்லாம் நீங்கள் அதிகமாக வேர் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேண்டன் வித் செயின் பேட்டர்னில் வரக்கூடிய ஹாரம் மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன் பேண்டனில் கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங் டைப்பில் திலகம் ஷேப்பில் வரக்கூடிய ஒரு சென்டரில் மட்டும் ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி கோல்ட் பால்ஸே ஃபில் ஆயிருக்கு. பேக் சைட் நல்லா க்ளோஸ்டாகவே கொடுத்துருக்காங்க, எதையும் பிடிச்சிருக்காத அளவுக்கு. ஸோ பேண்டனுக்கு மேட்சாக வர மாதிரியான சைட் ஹாரமே கொடுத்துருக்காங்க. கோல்ட் பால்ஸ்லேயே செயின் ஃபாலோ ஆகுது. கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு முகப்பு மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு கோல்ட் பால்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கட் ஒர்க்காலேயே. இதனுடைய வெயிட் 59 grams, 12% வேஸ்டேஜ் வரக்கூடியது. இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 28 inches கிட்ட வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் லாங்காக போடணும்னு நினச்சா இந்த மாதிரி ஹாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி ஹாரம்னு நீங்கள் எடுத்தாவே 24 to 26 வரைக்கும் நல்லா நார்மலான லென்த்தில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது யூ ஷேப்பில் வரக்கூடிய ஹாரம் தான் லக்ஷ்மி மன் முகாமைப்போட இருக்க மாதிரியான பென்டன் டிசைன் கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷனல் லுக்கில் வரக்கூடியது. கீழே ஹேங்கிங் டைப்பில் திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த கோல்ட் பால்ஸோட சைஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் சைஸஸில் 3 gold balls ஃபினிஷிங்கில் வரக்கூடியது. ஃப்ரண்ட் போர்ஷனில் நல்லா அமைப்பாக கொடுத்துருக்காங்க, பேக் சைட் கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்குது.
சைடுல வரக்கூடிய டிசைன்ஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கா ஷேப்ல வரக்கூடியது. பார்க்கும்போது ஒரு முள்ளு மாலை பேட்டர்ன்ல இருந்துச்சு. இதுவுமே யூ ஷேப்ல வரக்கூடியதுதான். சில்க் சாரீஸ் எல்லாம் அதிகமா வேர் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஹெவியான ஒரு ஹாரம் வேணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த மாதிரியான ஹாரத்தை நீங்க சஜஷன் பண்ணி பார்க்கலாம். சோ கொஞ்சம் தள்ளுத்திலேயே உங்களுக்கு பெரிய பெரிய அளவு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ மேல வரக்கூடிய செயின்ஸ்மே பாத்தீங்கன்னா டபுள் கோல்ட் பார்ட்ஸ் ஜாயிண்ட் ஆகிற மாதிரியான ஒரு குட்டி குட்டி கோல்ட் பார்ஸோட ஆப்போசிட்ல கவர் பண்ணிருக்காங்க. இதனுடைய வெயிட் 74 கிராம், 16% வேஸ்டேஜ் வரக்கூடியது. சோ இதுல இருந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ்க்கு நீங்க தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இது மட்டும் இல்ல, இது மாதிரி அதிகமான லேயர் பே வரக்கூடியது ட்ரெடிஷனல் ஃபேன்ஸ் லுக் கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்ல அவைலபிளா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த ப்ளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இன்ஃபார்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணும் சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.